தமிழுக்கு திராவிடம்தான் அரண் என்பதை ஏற்கவே முடியாது. அது கொடிய முரண். திட்டமிட்டு தாய்மொழி தமிழை அழித்தவர்கள் திராவிடர்கள். நம்ம திருநெல்வேலி, நம்ம திருநெல்வேலி, திருநெல்வேலி இங்கிலீஷ் இருக்கும், நம்ம தமிழ் இருக்கும், இதுதான் தமிழுக்காரனா? தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ், எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். நம் முன்னவர்கள் முன்வைத்த முழக்கம், எங்கேயாவது தமிழ் தெருவில் தமிழ் இருக்கா? இதே தென்காசியில், இதே கடைநல்லூர்ல வணிக நிறுவனங்களின் பெயர் பலகையை படிங்க, எதுலையாவது தமிழ் இருக்கா? தமிழ் எழுத்து இருக்கும், அது தமிழா? இல்ல. ஐ லவ் குற்றாலம், ஐ லவ் குற்றாலம். நான் வந்து நம்ம தாத்தா இமானுவேல் சேகரனுக்கு வணக்கம் செலுத்த போயிட்டு இருக்கோம். தெய்வத்திருமகனுக்கு முன்னாடி அவருக்கு நினைவு நாள் வர்றதுனால செலுத்த போயிட்டு இருக்கோம். நானும் என் தம்பியிலும் போயிட்டு இருக்கும்போது இடது புறத்தில் ஒரு இது வச்சிருக்கு, எழுதி வச்சிருக்கு, வெல்கம் டு ராம்நாடு டிஸ்ட்ரிக்ட். யாருக்கு எழுதி வச்சிருக்கு? என் வெள்ளக்கார துறையவன் வர்றானா? எழுதுரா கர்மம் பிடிச்சவனே, எழுது வெல்கம் டு ராம்நாடு டிஸ்ட்ரிக்ட்னு. ராமநாதபுரம் மாவட்டம் இனிதே உங்களை வரவேற்கிறது என் தாய்மொழி தமிழ் எழுதி வச்சுட்டு கீழே வெல்கம் டு ராம்நாடு டிஸ்ட்ரிக்ட் போடு. நான் ஒன்றும் கேட்கல. இதுதான் திராவிடம் தமிழுக்காரனா? தமிழ் படித்தால் வேலை கிடைக்காது என்கிற நிலையை உருவாக்கியது திராவிடம். தமிழ் படித்தால் தான் தமிழ்நாட்டில் வேலை என்கிற நிலையை உருவாக்கப் போவது தமிழ் தேசியம். இதுவரை வழக்காடு மன்றத்தில் தாய்மொழியில் வழக்காடு உரிமை பெற்று தராதது திராவிடம், பெற்றே தீரும், அது தமிழ் தேசியம். என் இறைக்கு முன்னே என்னுடைய சிவன், என்னுடைய முருகன், என்னுடைய மாயோன், என்னுடைய இறைக்கு முன்பே எங்கள் குலதெய்வங்கள் கோயிலில் கூட எங்கள் தாய்மொழியில் வழிபாடு இல்லை. மணிநெற்றி உமிழ் செங்கன் தளல்புரை சுடற்கடவுள் தந்த தமிழ், சிவபெருமானே தந்த தமிழ், அந்த சிவனுக்கு முன்பே தாய்மொழி தமிழில் தேவாரம் திருவாசகம் பாடப்படவில்லை. எங்கள் இறை முருகனுக்கு முன்பே திருப்புகழோ திருமுருகாற்றுப்படையோ இல்லை, பக்தி திருமுத்து திருநகை பாடப்படவில்லை. அவ்வையின் தமிழள்ளி பருகியவனுக்கு தமிழ் இல்லை, நக்கீரனின் தமிழோடு விளையாட வந்த சிவனுக்கு தமிழில் மந்திரம் இல்லை. என் இறைக்கு முன்பு என்னரும் தாய்மொழி தமிழிலேயே மந்திரங்கள் ஓதப்படும், இது தமிழ் தேசியம். எல்லா கோயில்களிலும் நன்னீராட்டுகிற போது குடமுழுக்கு நாளிலே தமிழிலேயே மந்திரங்கள் ஓதப்படும். 50,000 பிள்ளைகள் பொது தேர்வில் தாய்மொழி தமிழிலே தேர்வெழுத வரவில்லை திராவிட ஆட்சி. கொடுமை, கொடுமை. இது தமிழுக்கு அரண். எங்க இருக்கு தமிழ்? ஆட்சி மொழி, அதிகார மொழி, பண்பாட்டு மொழி, பயன்பாட்டு மொழி, வழிபாட்டு மொழி, வழக்காட்டு மொழி, பயிற்று மொழி, இல்ல பேச்சு மொழி? தமிழில் யாருக்காவது தடையின்றி உரையாட பேச வருமா? வருமா? வராது. சும்மா போற போக்குல அவங்க தான் தமிழை பாதுகாத்தார்கள், அவர்கள் தான் அரண், திட்டமிட்டு ஒழித்தார்கள். இரண்டு ஒண்ணுனா எப்படி ஒன்னாகும்? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.